தளபதியான நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி, இன்னைக்கான வேற லெவல் அப்டேட் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய மாலவிகா மோகன் அவர்கள் தான் டெய்லி நமக்கான கரெக்டான அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் தளபதி 64 ஹீரோயின். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க வந்து செட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, நாங்கள் இங்கே டூரிஸ்ட் மாதிரி பயங்கரமாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. காலையில் எழுந்த உடனே நான் ஹோட்டல்லேருந்து வந்து ஷூட்டிங்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு அங்கே போன உடனே மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து எஸ் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு போட்டு, இந்த மாதிரி பயங்கர லைவான ஒரு அப்டேட் தான். நம்ம பசங்களுக்கு தான் ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது, பட் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் வேறு லெவல் ஒரு அப்டேட் தேவைப்படுது. அதனால் அந்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட். நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தளபதியானோடைய பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணோம், ஏன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்கலையா. அதனால் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, கைண்ட்லி ஷேரும் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுடைய தளபதி 64 நிறைய பேர் இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்னொருத்தங்க இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ண வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லிண்டு தாமஸ் அப்படின்றவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸ்லி. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து கேரளாவில் பிறந்திருக்காங்க, நீலம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்டடீஸு, ஸ்கூலிங்கு, காலேஜ் எல்லாமே எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மைசூரில் தான் நடந்திருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. பட் லிண்டு தாமஸுடைய பிரதர் 2 முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க, அவங்களும் இப்போ பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, கம்பேக் லிண்டு தாமஸ். இவங்களுடைய ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து மாடலிங் பண்ணுறாங்க, ஆங்கரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஷியா நெட் சேனல் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து பாரியா அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணுறாங்க. இவங்களுடைய கேரக்டர் நேம் அந்த சீரியலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹானா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு கேரக்டர் வந்து வேறு லெவல் ஃபேமஸ் ஆங்க. அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமாக ஆகுது, அப்போ தான் அவங்களுடைய பேர் அப்படி மாறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிண்டு தாமஸ் அப்படின்ற பேர். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தோடனே எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறது தானே, லிண்டு ராணி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. எஸ் லிண்டு ராணி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினதுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னென்ன பேர்னு பார்த்தீங்கன்னா நிலராஜ் அப்படின்றது இவங்களுடைய இன்னொரு பேர். இவங்களுடைய செல்லமாக எல்லாருமே என்ன கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கல்யாணம் ஆன உடனே சரி நம்ம வந்து கல்யாணம் ஆகிட்டு சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்த ஊரான கேரளா நீலம்பூரில் வந்து பயங்கர ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுட்டு தான். ஹுட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஓகே ஃபர்னிச்சர்ஸ் பண்ணலாம். அந்த ஃபர்னிச்சரை நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லண்டன் போயிட்டுருக்காங்க, அதனால் இவங்களுடைய சொந்த ஊரில் இருக்க அந்த ஃபர்னிச்சர் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க லண்டனுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீலம்பூர் டு லண்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனி பேராக என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிலட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த ஒரு பிஸ்னஸும் சூப்பராக போயிட்டு இருந்திருக்கு. நடுவுலேயே சொன்னதாக இந்த மாதிரி மூவிஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் சார் பார்த்துருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே சூப்பராக பண்ணுறாங்களே, ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு, பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க ரியல் லைஃப்லேயும் இவ்வளோ மாசாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக இத்தனை விஷயங்களை செய்து சாதிச்சிருக்காங்கன்னா, இப்போ இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும்போது ரியல் லைஃப் டு அந்த மாதிரி ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் வந்து ஒரே மாதிரியான கேரக்டர் வச்சு மேட்ச் பண்ணும்போது இன்னும் அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் யோசிச்சிருக்கலாம். அதனால் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய தளபதி 64 இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான அந்த சோர்ஸ் சொன்னாங்க. கேட்டவொன்னே ரொம்ப ஹாப்பி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு வீடியோ. இன்னும் நம்ம தளபதி 64 யார் யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரில் இந்த ஆக்டர்ஸ் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்டேட் கேட்டு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தளபதி என்னோட பிள்ளைங்க தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கைண்ட்லி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம தளபதி 64 அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் தளபதியை பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு நம்ம அண்ணனை பற்றி அப்டேட்ஸ்லாம் தெரியும், அது நம்ம சேனலை பப்ளிஷ் ஆகணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸை சென்ட் பண்ணுங்கள். அந்த அப்டேட்டையும் நம்ம சேனலில் பப்ளிஷ் செய்கிறோம். நன்றி நண்பா.